உங்களை பார்க்கதா சார். நீங்க யுவர் வைஃப்? ஆமா. நீ யாரு? நீ பொண்ணாமா? டேய் நான் கேட்டுகிட்டே இருக்கேன், என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்கே? Excuse me. Yes. நான் ரஃபிக் பர்னாண்டஸ் சுவாமி, மெடிஃபார்ம் கம்பெனியில வரேன். மிஸ் திவ்யா பார்க்கலாமா? ஒன் செகண்ட் சார். ஹலோ. ஹலோ மேம், ரஃபிக் பர்னாண்டஸ் சுவாமின்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. யா, சென்ட். ஓகே மேம். சார் செகண்ட் ஃப்ளோர் போங்க. யா, தேங்க்யூ. நீங்க இமிடியேட்டா பண்ண சொன்னா எப்படி? நோ, தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? கம் இன். ஓகே, ஐல் கால் யூ பேக். யா. ஸோ ரஃபிக் பெர்னாண்டஸ் சுவாமி. ஓகே, நேம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. யா. சொல்லுங்க, என்ன விஷயமா? என்னது இது? யாருங்க நீங்க? ரம்யா? நீ
வேலை கொடுக்காத. Don't be over smart. Set. Set. Come on, do what I said. Set, set. Unne soda mata. Velil hospital la poi ellarume shoot panniduva. Now you speak. Hello, Miss Divya Radha Krishnan. Eppadi irkeenga? I know. Ippa nee romba confused ah bayandhu poirpa. By the way, your family is fine now. உன் தங்கச்சியை சுத்தி இருந்த நல்ல மனுஷங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அப்புறம் உங்க அக்கா மயக்கத்துக்கு லைட்டான டோஸ் தான் கொடுத்தோம். அவ புருஷன் கூட்டிட்டு போயிட்டான். உங்க அம்மாவையும் நல்ல மனுஷங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. பரவாயில்ல, உங்க ஊர்ல நிறையவே நல்ல மனுஷங்க இருக்காங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல நான் இல்ல. எங்களை இப்படி எல்லாம் ஏன் பண்ற? இதுக்கு மேலையும் பண்ணிருக்க முடியும். உங்க ஃபேமிலியில எல்லாரையும் கொண்டுட்டு இப்ப ஒன்னையும் கொண்டிருக்க முடியும். அத நான் இப்ப விரும்பல. ரைட் தானே சிஜு? ஹா ஹா எஸ்.
அதுக்கான தேவை இல்லை சிஜு. திவ்யா இஸ் எ வெரி ஸ்வீட் கேர்ள். நம்ம சொல்றத செய்ய போறா. கரெக்ட் தானே திவ்யா? என்ன பண்ணணும் உனக்கு? ஒரு 3 கோடி ரூபா டீல், அவ்வளவுதான். எனக்கு எதுவும் புரியல. ஓகே, லெட் மீ டெல் யூ எ ஸ்டோரி. உங்க அப்பா லேட் ராதாகிருஷ்ணன் என் கூட ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ட்ரக் பிசினஸ். புரிஞ்சுதா? போதை பொருள் கடத்தல். நிஜம்மா, உங்க அப்பா அவர் ஹாஸ்பிட்டல் பேர்ல ஃபாரின்ல இருந்து மாத்திரைக்குள்ள ட்ரக்ஸ வச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. வெரி நீட் பிசினஸ். நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். அதுவும் இஷ்டம். நான் கதையை சொல்லி முடிச்சிருக்கேன். இந்த பிஸ்னஸ் ஸ்மூத்தா போயிட்டு இருந்த நேரத்துல உங்க அப்பா இறந்துட்டாரு. சாரி ஃபார் யுவர் லாஸ். ஆனா அவர்கிட்ட இருந்த சரக்கு 3 crores வர்த் இப்ப எங்களுக்கு வேணும். நீ சொல்ற எதை பத்தி எனக்கு தெரியாது. இனிமே தெரிஞ்சுக்கோ. இப்பவே ஸ்டார்ட் பண்ணி அந்த மாத்திரையை தேடி ஓடு. நீ எங்க தேடுவன்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அதுல உங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ எல்லாமே புரியுதா? இப்படித்தான் இருக்கும். இதான் நீ தேட வேண்டிய சாம்பிள். ठीक है, जल्दी करो.
திவ்யா என்ன பாட்டி திரும்ப இங்க காட்டு. உனக்கு ஒன்றும் அடிபடலையே, கட்டுக்கிட்டு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். அங்க பாரு, உன் தங்கச்சிக்கு கையில கட்டு, உங்க அம்மாவுக்கு கால்ல கட்டு, உங்க அக்காவுக்கு தலையில கட்டு. என்னடி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க மாட்டியா? அது எல்லாரும் இப்படி கட்டு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அவளுக்கு எப்படி பேச தோணுச்சித்தி? அதுவும் சரிதான், நானே சொல்லிடுறேன். கதையை கேள்வி திவ்யா, உன் தங்கச்சி இருக்காளே, அவ இன்னும் சரியா வண்டி ஓட்ட கத்துக்கவே இல்லை. பாட்டி, நான் சரியா தான் ஓட்டினேன், அந்த கார்காரன் தான் வேணும்னே வந்து இடிச்சிட்டு போயிட்டான். ஆமா, உன்னை தேடி வந்து இடிக்கிறாங்க, போடி. நீ கேள்வி திவ்யா, இவ கதையாவது பரவாயில்ல, உங்க அம்மா இருக்காளே, சாமி கும்பிட போறேன்னு சொல்லிட்டு ஆணையில நடக்கிற வேண்டுதலை பண்ணிட்டு வந்திருக்கா? ஏங்க சித்தி, நீங்க வேற வேண்டுதல்லாம் ஒன்னும் இல்லம்மா, ஏதோ நினைப்புல வந்துட்டு இருந்த, கீழே கிடந்த ஆணிய கவனிக்கல, தப்பெல்லாம் என்னோட தாண்டா. இந்த ஷாலினி ஹோட்டல்ல ஏதோ குடிச்சிட்டு வந்திருக்கா, வாந்தி எடுத்து தலைவலின்னு துடிக்கிறா, ஆனா வெளிகாயம் இல்ல. ஷாலினி, நீ தூங்கினாதான் தலைவலி சரியாகும், உள்ள போய் ரெஸ்ட் எடு, வா. மெதுவா பாத்துப்பா. என்ன மோடி, இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீயும் நானும் தாண்டி தப்பிச்சிருக்கோம். நல்ல வேளை நான் இன்னைக்கு வெளியில போகல, முதல்ல ஜோசியருக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்லி என்னன்னு கேட்கணும். பாட்டி, இன்ஜெக்ஷன் போட்டதால ஒரே கேரா இருக்கு, நான் போய் தூங்குறேன். அதுக்கு ஒரு கஷாயம் போட்டு தரேன், வா. எல்லாம் சரியா? பாட்டி, அதுக்கு நான் திரும்ப வண்டியிலே போய் விழுந்துடுறேன், உன் கஷாயம் எல்லாம் வேண்டாம். சொன்னா கேக்கணும், நல்ல பொண்ணு. வேண்டாம் பாட்டி, என் கஷாயத்துல உன் வலி எல்லாம் பறந்துடும், சொல்றது கேளு, நல்ல பொண்ணு இல்ல. ஆமா. பரவாயில்லம்மா, ஆணி குத்தும் போதுதான் உடம்பெல்லாம் துடிச்சு போயிடுச்சு. அம்மா, அப்பாக்கு இந்த ஹாஸ்பிட்டலை தவிர வேற ஏதாவது பிசினஸ் இருந்ததா? பிசினஸா? உங்க அப்பாவா? நீ வேற, அவர் ஹாஸ்பிட்டலே பிஸ்னஸா பண்ணதில்ல, அதே ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இதுல வேற பிஸ்னஸ் எங்க பண்ணிருக்க போறாரு? ஆமால, அப்பா தப்பா எதுவும் பண்ணிருக்க மாட்டார். தப்பாவா? என்னது? இல்ல, வேற எதுவும் பிஸ்னஸ் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொன்ன. அதை தானே நானும் சொல்றேன், இப்பயே நீ இதெல்லாம் கேக்குற? இல்லைம்மா, அக்கௌண்ட்ஸில் ஒரு சின்ன டவுட்டாக தான். திவ்யா, வேலை ரொம்ப அதிகமாக இருக்காம்மா? அதெல்லாம் இல்லைம்மா. சரி வா, உள்ளே வந்து ரெஸ்ட் எடு.